இன்றைக்கி நம்ம கோபி பராத்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். மாவு ஒரு டம்ளர் மாவுக்கு அரை டம்ளர் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். மாவு பிசைஞ்சாச்சு. காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். மேலாப்பில் எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் ஊறட்டும். காலிஃப்ளவர் பராத்தாக்கு வாணலியில் எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் இஞ்சியை வந்து நான் துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். காலிஃப்ளவர் துருவி வச்சுருக்கேன், ஒரு பெரிய பூ துருவி வச்சுருக்கேன், இதையும் போட்டுடலாம். அதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஆறட்டும். ஆறினவுன்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆறியாச்சு. இதில் கட் பண்ண மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ மாவு அரை மணி நேரம் ஊறியாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பண்ணலாம். கோபி பராத்தா ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ மாவில் தொட்டு சப்பாத்தியை இடலாம். இப்போ இதில் வந்து ஸ்டஃபிங் வைக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஃபோல்ட் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் மாவை தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ வந்து இப்போ இட்டாச்சு. இதை வச்சுக்கலாம். இங்கே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் பராத்தாவை போட்டுக்கலாம். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட விடலாம். உங்களுக்கு எது வேணுமோ விட்டுக்கோங்க. திருப்பி போட்டுடலாம். இதிலே காலிஃப்ளவர் துருவி இருக்கிறதுனால இதிலே நல்லா வெந்துடும். இப்போ திருப்பி போடலாம். வந்துருக்கு. காலிஃப்ளவர்லேயே நிறையா ரெசிபீஸ் பண்ணலாம்.
இப்போ நம்ம காலிஃப்ளவர் வரட்டா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.